கும்பகோணம் அருகே உள்ள கொள்முதல் நிலையத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல்லுக்கு மாற்றாக கோடை காலத்திற்கு ஏற்ற பருத்தி சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடை முடிந்துள்ளது. அறுவடை செய்த பருத்தியை திருப்பனந்தாளில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் அறுவடை செய்த பருத்தியை விற்பனை செய்து வருகின்றனர். இதனிடையே பூச்சி தாக்குதல் மற்றும் மூட்டைக்கு 2 முதல் 5 கிலோ வரை அதிகாரிகள் கழிப்பதால் பெரும் இழப்பீடு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.